வணக்கம், நான் டாக்டர் நந்தினி தேவி, இந்திரா ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் சென்னையில் கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூபல் பிளாக், அதாவது கருக்குழாய் அடைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட அது எதனால் வருது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த கருக்குழாயின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், பட் ஆனால் இது ரொம்பவே ஒரு குழந்தையின்மைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கருத்தரித்தல், அதாவது ஃபர்டிலைசேஷனே இந்த கருக்குழாயில் தான் நடக்குது. ஸோ இதில் அடைப்பு ஏற்படும் பொழுது இது குழந்தையின்மைக்கு 40% காரணமாகுது. சரி, இந்த கருக்குழாய் அடைப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம இருக்கிறது இந்தியாவில்ங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிபி அதாவது காசநோய் வந்து ரொம்பவே ஒரு காமனான ஒரு டிசீஸ். இந்த டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% இந்த கருக்குழாய் அடைப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி சில பெண்களுக்கு நிறைய ரிப்பீட்டடாக வந்து வயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், அடிக்கடி வெள்ளை படுதல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கும் வந்து இந்த கருக்குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்னாலேயும் இந்த கருக்குழாய் அடைப்பு ஏற்படலாம். சில பேருக்கு இந்த கருக்குழாயில் வந்து இந்த கர்ப்பம் தங்கி போகிறதுனால சில பேருக்கு இந்த டியூபல் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயும் அடைப்பு ஏற்படலாம். சரி டாக்டர், இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே, அதாவது ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம், இது மூலயமா அடைப்பு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சலைன் இன்ஃபியூஷன் சோனோகிராம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் மூலயமாகவும் நம்ம வந்து இந்த அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் இதை 100% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லேப்ரோஸ்கோபி அப்படி தேவைப்படும். சரி, இந்த அடைப்பு இருந்ததுன்னா அதுக்கான வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஐயுஐ அது பண்ணி நம்ம குழந்தையின்மைக்கு வைத்தியம் பார்க்கலாம். இரண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு அடைப்பு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அடைப்பை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லேப்ரோஸ்கோபி மூலயமா அந்த அடைப்பை போக்க முடியாத பட்சத்தில் ஐவிஎஃப் இக்ஸி நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம். சரி, இப்போ டைரெக்டாக சில பேருக்கு வந்து எடுத்த இடத்துல வந்து நம்ம ஐவிஎஃப் இக்ஸி சொல்லுவோம், அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த கருக்குழாயில் வந்து கெட்ட நீர் சேர்ந்துருக்கு, அதாவது பைலேட்ரல் சிவியர் ஹைட்ரோசால்பிங்ஸ் சொல்லுவோம். சில பேருக்கு இந்த டியூபல் அடைப்போடு சேர்த்து கணவனுடைய விந்தணுக்கள்லையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக ஐவிஎஃப் இக்ஸி ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கருக்குழாய் அடைப்பை பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் குழந்தையின்மை மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல வைத்தியம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.